போறி உருட்டிக்கு திமிரை பாத்தீங்களா சிஸ்டர்? நான் உங்களுக்கு வாழும். அப்புறம் மாறி எப்போ கொல்லிமலைக்கு கிளம்ப போற? இப்போ பூஜையை முடிச்சிட்டு கிளம்புறதா. நான் போய் புடவையை மாத்திட்டு வந்துறேன். மேடம் வீட்டுல கலந்து பேசிட்டு முடிவை சொல்றேன்னு சொன்னீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எப்ப ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண போறீங்க? ஹஸ்பண்ட் சாரை குணப்படுத்த சித்தர் சாமி ஒரு வழி சொல்லிருக்காரு. கொல்லிமலையில இருக்கிற அற்புத மூலிகைய கொண்டு வந்து அதோட சார ஹஸ்பண்ட் சாரோட கண்ணில் விட்டா இவருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருமா? உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தும் நீங்கிடும்னு சொன்னாரு. அதனாலதான் மூலிகைய கொண்டு வர கொல்லிமலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் சார் கண்ணையும் அவரோட உயிரையும் நான் காப்பாத்துவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கையை குறை சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அஞ்சு நாளைக்குள்ள அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகும். அப்படி இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும். நான் கும்பிடுற சமயபுர அம்மா மேலையும் என் அத்தை தேவி அம்மா மேலையும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஹஸ்பண்ட் சாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. மாரியோட நம்பிக்கை இது வரைக்கும் பொய்ய ஆனதே இல்ல டாக்டர். அதனாலதான் மாரியோட விருப்பத்துக்கு நாங்க யாருமே தடை சொல்லவே இல்லை. ஆமா டாக்டர், நீங்க இதுவும் தப்பு எடுத்துக்க வேண்டாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புறேன், அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. சிஸ்டர், இந்த டாக்டர் கேஸ் இல்லாம சும்மா தான் இருப்பான் போல. பேஷண்ட தேடி வீட்டுக்கே வந்துட்டான் பாருங்க. இவனை நம்பி மாப்பிள ஆபரேஷன் பண்ணா கண்ணு தொட்டி ஆயிரும் சிஸ்டர். அம்மா, நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். பாத்து போங்க மாரி. என்ன தேவி? ஆசினி அக்கா, ஒரு சாரை கொண்டு வந்து போடுங்க. எதுக்கு? நீ அதுல உட்காந்து கால் மேல கால போட்டு ஆட்ட போறியா? நான் உட்காரத்துக்கு இல்ல, மாறி வந்து உட்காரத்துக்கு. மாறி எப்போ கீழே உட்காந்து தானே பூஜை பண்ணுவா? அம்மனுக்கு மாறி தரையில உட்காந்து பூஜை பண்ணலாம். ஆனா மாறி ஒரு உயிரை காப்பாத்த சொல்லி கொல்லிமலைக்கு யாத்திரை போறாங்க. அதனால மாரிக்கு பாத பூஜை செஞ்சு அனுப்பணும்.